கங்கு வச்சு சாம்பிராணி போடுவாங்க இல்லையா, பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லுவோம். இதுல இதுல ஒரு 24 கப் இருக்கும். இல்ல ஒரு ஒரிஜினல் கணபதி ஹோமம் பண்ற அளவுக்கு இந்த எஃபெக்ட் இருக்கு சார். ஒரு கப் எரிஞ்சு ஃபுல்லா ஒரு 35 செகண்ட்ஸ்ல ஃபுல்லா எரிஞ்சு முடிஞ்சிருங்க சார். முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த டேப்லெட்ட நீங்க இன்செக்ட் பண்ணுங்க சார். சரி, வேற இது வந்து ஆம்பர் ஊதுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபிராக்ரன்ஸ் சார், அகர்பத்தில. இது நல்ல யூனிக் ப்ராடக்ட்ஸ். லாவெண்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், லாவெண்டர். இது நல்ல உங்களுக்கு ஒரு பத்தி ஏத்தி வச்சீங்கன்னா மினிமம் 3 to 4 hours வந்து ஃபுல்லாவே அந்த நறுமணம் இருக்கும். ஃபாரஸ்ட் சாண்டல், நம்ம ஃபாரஸ்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஃபிராக்ரன்ஸ் வந்து ரெடி பண்ற ப்ராடக்ட் சாண்டல். ஆமா, சாண்டல் வுட்னு சொல்லுவாங்க, அந்த மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சார். ஒரு நல்ல ப்ராடக்ட். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா 5-in-1 சொல்லிட்டு அகர்பத்தி சார். இதுல வந்து 5 flavor இருக்குங்க சார். மாதிரி அது இது இப்ப என்ன பிரைஸ் வருது? வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் ஸ்டோர். நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிசினஸ் எக்ஸ்போவுக்கும் வந்திருக்கும். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பிசினஸ் எக்ஸ்போ போட்டிருக்காங்க, அங்கே வந்திருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம் சார். இங்கே ஒரு நீங்கள் ஸ்டால் போட்டிருக்கீங்க, இந்த ஸ்டாலினுடைய பர்பஸ் என்ன, எதற்காக இந்த ஸ்டால் போட்டிருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, உங்களுடைய பத்தி உங்களை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திங்க. வணக்கம் சார், என்னோட பேர் சூர்யா. என்னோட கம்பெனி பேர் வந்து பார்த்தோன்னா டெல்டா பிராண்ட் சொல்லிட்டு, திண்டுக்கல இருந்து வர்றேங்க சார். சரிங்க. நாங்கள் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே பூஜை பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் அகர்பத்தி, கப்சாம்பிராணி, பஞ்சகாவிய விளக்கு, கற்பூரம், கற்பூரம், விபூதி, குங்குமம், இந்த மாதிரி பூஜை பொருட்கள் எல்லாமே பிரத்யேகமாக பூஜை பொருட்கள் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. கடந்த ஒரு 24 வருஷமா நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ உங்களுடைய ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இப்போ எவ்வளோ வருடமா உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ரன் ஆகிட்டு? நாங்கள் ஒரு 24 வருஷமா நாங்கள் இந்த முதல்ல நீங்கள் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பீங்களா, அது என்ன ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க சார்? ஃபர்ஸ்ட் நாங்கள் கப்சாம்பிராணின்னு சொல்லுவாங்க சார். சரிங்க. ஃபர்ஸ்ட் கப்சாம்பிராணி நாங்கள் தான் அறிமுகப்படுத்தி, அதுக்கப்புறமாக அதுக்கப்புறம் அகர்பத்திஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் கற்பூரம் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக விபூதி பண்ணோம். சரிங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க. இப்போ உங்களுடைய கம்பெனி லொகேஷன் எங்க இருக்கு? என்னோட கம்பெனி லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருக்குங்க சார். திண்டுக்கல்ல நத்தம் ரோடு, அதுல ரெட்டியப்பட்டிங்கிற ஸ்டாப் கிட்ட என்னோட கம்பெனி இருக்குங்க சார். அங்கிருந்து இங்க வந்து ஸ்டால், அங்கிருந்து இங்க வந்து நாமக்கல்ல ஸ்டால் போட்டிருக்கோங்க சார். சரி. இது இல்லாம ஒரு புதுசா யாராவது பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க பிரான்சைசி கான்செப்ட் நாங்க ஒன்று ரெடி பண்ணிருக்கோங்க சார். சரி. சோ பிரான்சைசி யாராவது புதுசா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தொழில் முனைவர் ஆகிறதுக்காண்டி நாங்க பிரான்சைசி எங்களோட டெல்டா பிராண்ட் எடுத்து பண்றதுக்காண்டி ஒரு பிரான்சைசி கான்செப்ட் ரெடி பண்ணுவோம். இப்ப இங்க இங்க ஒருத்தர் நாமக்கல் ஒருத்தர் உங்களுடைய சரி இந்த பத்தி எல்லாம் எடுத்து நம்ம பண்ணலாங்கிற டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நாங்கள் வாண்டட் கொடுக்குறோங்க சார். சரிங்க. அதுக்கு நாங்கள் யூனிக் ப்ராடக்ட் அதுக்கெல்லாம் நாம இப்போ பல்காக ஒரு ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா தனி ஒரு ரேட் கொடுத்துட்டு, டிஸ்ட்ரிபியூட்டருங்கிற ப்ராடக்ட் தனியா இருக்குங்க சார். நாங்கள் இந்த எங்களோட பிரான்சைசி ப்ராடக்ட்ஸ் அது தனியா இருக்குங்க சார். அது இதுவும் நம்ம மேட்ச் பண்ண மாட்டோம். சரிங்க. அப்போ நம்ம எம்ஆர்பி ரேட்டு அப்படிங்கிறத விட நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தனியாக ஒரு ரேட்டு. ஆமாம், காமனாக அவங்க வந்து இது பண்ண. கண்டிப்பாக சார், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸாகவே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பெஸ்ட் குவாலிட்டி மெயினாக நாங்கள் எங்களோட கம்பெனி வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் குவாலிட்டி, சரி, ஃபினிஷிங்கு, டைம்லி டெலிவரி தான் சார் எங்களோட மோட்டோ ஆக்சுவலாக. ஸோ அவங்களோட கேட்குறத நாங்கள் கரெக்டாக எங்களோட அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணிக்கிறோம் சார். இப்போ கற்பூரம், அகர்பத்திஸ், அந்த கப்சாம்பிராணி, கப்சாம்பிராணி, பஞ்சகாவியா, பஞ்சகாவியா, இந்த மாதிரி எல்லாமே ஹெர்பல்ஸ்ல பண்றது, எல்லாம் நேச்சுரலா பண்றது. சோ நாங்க பெரிய இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நாங்க இம்போர்ட், டைரக்ட் இம்போர்ட் பண்ணிட்டு. இந்த கப்சாம்பிராணி எல்லாம் நாம வந்து யூஸ் பண்ணோம்னா அதனுடைய ஸ்மோக்லாம் நமக்கு வந்து எதுவும் அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. ஒன்லி ஃபார் ஹெர்பல் இருந்து நாங்க வெட்டி வேறு, கோரக்கிழங்கு, மருதாணி விதை, இந்த மாதிரி எல்லாமே ஹெர்பல் இருந்து நேச்சுரலா எடுத்து நாங்க இன்கிரிடியன்ஸ் எல்லாமே நேச்சுரலா பண்றது பண்ணிட்டு. கப் சாம்பிராணி. இப்போ இந்த கற்பூரம்லாம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார், அது வந்து பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க, பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே நேச்சுரலாக நாங்கள் இம்போர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராத மாதிரி நாங்கள் அதை ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம வந்து அதாவது மனிதனுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல், இது இல்லாம சைடு எஃபெக்ட் இல்லாமல் நாங்கள் ப்ராடக்ட்டை உற்பத்தி நேச்சுரலாக உற்பத்தி பண்ணி நேச்சுரல் ப்ராடக்ட் இதெல்லாம். சரி, உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி ஒன்று கொஞ்சம் அப்படியே சொல்ல முடியுங்களா? வாங்க. இது வந்து பஞ்சகாவிய கப் சாம்பிராணிங்க சார். பஞ்சகாவிய கப் சாம்பிராணி, பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லுவோம் இதுல. சரிங்க. இதுல ஒரு 24 கப் இருக்கும். சரிங்க. இதை நீங்க எடுத்து ஒரு
கப்பை எடுத்து வச்சுட்டு உள்ள நெய் ஊத்தி இந்த திரி எடுத்து பொருத்தி வச்சீங்க அப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு ஒரிஜினல் கணபதி ஹோமம் பண்ற அளவுக்கு இந்த எஃபெக்ட் இருக்கு சார். ஒரு கப்பு இந்த கப்பு இது விளக்கு எண்ணெயை ஊத்தி இதுல நெய்யை ஊத்திட்டு நம்ம திரிய வச்சு பொருத்தி வச்சுட்டு அது ஒரு 5 minutes கழிச்சீங்கன்னா ஃபுல்லாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிருங்க சார். இது ஃபுல்லாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். இந்த சாம்பலை வந்து நம்ம விபூதியாவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம நல்ல எஃபெக்டிவான ப்ராடக்ட் சார். இது வந்து எண்ணெய் ஊத்தி அல்லது நெய் ஊத்தி நம்ம வச்சிடணுங்க சார். நெய் ஊத்தி வச்சு ஃபுல்லாவே இது எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரிஜினல் கணபதி ஹோமம் பண்ண ஒரு ஃபீல் இருக்கு. ஃபீல் இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு. இது கொஞ்சம் நல்ல யூனிக்கான ப்ராடக்ட். இப்ப நாங்க லான்ச் பண்ணலாம். இது நானே இப்பதான் பாக்குறேன். எண்ணெய் ஊத்தி அதுல வந்து திரியை போட்டு வைக்கும் பொழுது ஃபுல்லாவே எரிஞ்சிரும்ன்றீங்க. ஃபுல்லாவே எரிஞ்சிரும் சார். நானே இப்பதான் பாக்குறேன். ஆமாங்க இது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஆமா ஆமா. அதாவது இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி நாங்களே அப்டேட் பண்ணிக்கிறோம் சார். ரிக்யர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி. ஆமா மக்கள் இப்ப புதுசு புதுசா தான விரும்புறாங்க. ஆமா சார். எல்லாரோட மக்கள் வந்து பழைய ப்ராடக்ட் ஒரே மாதிரியே பண்ணிட்டே இருந்தோம்னா அதுல பெருசா ஒண்ணும் காலங்கள் மாற மாற நாங்க எங்களையும் நாங்க மாறிக்கிறோம். மாத்திக்கிறோம். ஒரு பத்தி ஏத்தி வச்சீங்கன்னா நம்மளோட இது வந்து பாத்தீங்கன்னா சம்பிரதாயத்துல சாண்டல் கப்னு சொல்லிட்டு. ஆமா இதுதான் நிறைய நாம பாக்குறோம் வெளியில. சாண்டல் உட்டா சாண்டல் உட்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சார். ஒரு நல்ல ப்ராடக்ட். ஆமா ஆமா. நல்ல நறுமணம் கூடிய ஒரு ப்ராடக்ட். சரிங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கும் சார். இந்த ப்ராடக்ட் நம்ம பொருத்தி வச்சாலும் நம்ம அகர்பத்தி எல்லாம் பொருத்தி வச்சீங்கன்னா நீங்க மெடிடேஷன் இது எல்லாமே பண்றதுக்கு நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்கும் சார். நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். குவாலிட்டியான ப்ராடக்டா இருக்கும். சரி இவ்வளவு மட்டும் தானா? வேற இது வந்து பாத்தீங்கன்னா 5-in-1 சொல்லிட்டு அகர்பத்தி சார். இதுல வந்து 5 ஃபிளேவர் இருக்குங்க சார். லாவெண்டர், ரோஸ், ஜாஸ்மின், கவுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஃபிளேவர் இருக்குங்க சார். சரிங்க. இதுல யார் யாருக்கு என்னென்ன ஃபிளேவர் பிடிக்குதோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி. இது இப்ப என்ன பிரைஸ் வருது? இது 250 rupees வருங்க சார். 250. ஆமா 250 gram 250 ருபீஸ் வருங்க சார். இது சரிங்க. சோ நல்ல யூனிக் நான் ஃபாஸ்ட் செல்லிங் போயிட்டு இருக்கு சார். இது ப்ராடக்ட் நமக்கு. ஆமா எனக்கு கஸ்டமர் வந்து எனக்கு வெரைட்டி வெரைட்டியா கொடுங்க, எனக்கு ஒரே மாதிரி எனக்கு யூஸ் பண்ணி போர் அடிக்குதுங்கறப்ப அது இருக்க கூடாதுங்கறப்ப அதுக்கேத்த மாதிரி நாங்க மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி நாங்க எங்களோட ப்ராடக்ட்ட மாத்திட்டோம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து ஷாலா தூப்புன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி தாத்தா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கங்கு வச்சு சாம்பிராணி போடுவாங்க இல்லையா, அதை நாங்களே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சார்கோல நாங்க ரெடி பண்ணிருக்கோம் சார். இது வந்து இன்ஸ்டன்ட் சார்கோல் சொல்லுவாங்க சார். இது வந்து எடுத்து ஒரு கொளுத்தி வச்சீங்க அப்படின்னா ஒரு 35 seconds வந்து ஃபுல்லா பர்ன் ஆயிருங்க சார். இது ஃபுல்லா பர்ன் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து கங்கா மாறிடும். 35 seconds ஃபுல்லா கங்கா மாறிடும். அதுக்கப்புறம் நாங்க உள்ள வந்து இதுல டேப்லெட் கொடுத்துருப்போம். நீங்க வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்பு தான் வச்சிருக்காங்க. இது பண்ண சாண்டல் இன்னொரு டேப்லெட் நீங்க ரெண்டு மூணு டேப்லெட் அது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் சார். சரி இந்த கான்செப்ட் புதுசா இது எல்லாமே யூனிக் ப்ராடக்ட்ஸ் நமக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதுல இதுல ஏதாவது ஒரு சின்னதா வச்சு தான் கொடுப்பாங்க. ஆனா டேப்லெட்ங்கிறது ஆமா ஏ டு ஜெட் நாங்க கம்ப்ளீட். அதாவது கஸ்டமர் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு எனக்கு, ஃப்ரெண்ட்லியா யூஸ் பண்ணனும், எனக்கு அது வேணும் இது வேணும் தேட கூடாது அப்படிங்கற ஒரு கிட்டாவே நாங்க கொடுத்துறோம் சார். நல்லது, நல்ல விஷயம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பிரதாயம் சொல்லிட்டு ஜம்போ கப் சாம்பிராணிங்க சார். சம்பிரதாயம்னு நேம் வச்சிருக்கோம். ஆமா சார், சம்பிரதாயங்கிற நேம் வச்சிருக்கோம். இது வந்து ஜம்போ கப் சாம்பிராணி. நம்ம அந்த வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன், நல்ல ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கோயிலுக்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றது. இதோட கப்பு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜம்போவா இருக்கும். ஜம்போ பெரியதா இருக்கும். ஆமா அப்படியே நாலு கப் தான் இருக்கு. ஆமா இதுல 4 கப் தான் இருக்கு. சரிங்க. இது பெரிய கப் சார். நம்ம வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனு, கோயில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இது நாங்க புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் சார். இதனால ஃபாஸ்ட் நல்லா செல்லிங் போயிட்டு இருக்குங்க சார். ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம நாங்க 5 feet அகர்பத்தியும் பண்ணிட்டு இருக்கோம் சார். 5 அடிக்கு அகர்பத்தியும் பண்ணிட்டு இருக்கோம். 5 அடிக்கு அகர்பத்தியும் பண்ணிட்டு சோ அதுவுமே நல்ல மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது ஏதாவது கோயில் ஃபங்க்ஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆமா பெரிய ஸ்டிக்கா இருந்துச்சு. ஆமா ஏதாவது ஓபன் ஏரியால நம்ம இந்த கொளுத்தி வைக்கணும். அது மினிமம் வந்து பார்த்தா ஒரு 12 மணி நேரம் அந்த பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. காலையில சாயங்காலம் வரைக்கும் அது சாயங்காலம் 6 மணி காலையில 6 மணிக்கு பொறுத்தனே சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அது எரிஞ்சிட்டு இருக்கு சார். நல்ல விஷயம். இது அப்படியே இதான் சார் நம்மளோட 5 feet அகர்பத்தி சொன்னேன். ஆமா உங்க நம்ம ஆள் வரை இருக்கு. நீங்க கொளுத்தி வச்சீங்கன்னா மினிமம் ஒரு 12 மணி நேரம் அதை பத்தி எரிஞ்சிட்டு இருக்குங்க சார். அப்படிங்கப்பா அந்த ப்ராக்ரான்ஸ் வந்து பாத்தோம்னா அந்த இருக்கிற ஏரியாவே கவர் பண்ற அளவுக்கு இருக்குங்க சார். அப்படிங்களா?
அருமையான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்.